வணக்கம் மாணவர்களே, 8ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 4.3ல் 7வது கணக்கு 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20% மற்றும் 25% எனில் ரூபாய் 15,000க்கு 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியை காண்க. கூட்டு வட்டினா 3 ஆண்டுக்கான மொத்த தொகை என்னன்னு கண்டுபிடிச்சா தான் கூட்டு வட்டி சொல்ல முடியும். ஓகே, இப்போது வட்டி வீதங்கள் பார்த்திங்களான்னா ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு ஒரு மெத்தடில் இங்கே கொடுத்துருக்கிறதோட மீனிங் என்னன்னு பார்த்திங்கன்னா, முதலாம் ஆண்டுக்கான வட்டி வீதம் 15%, இரண்டாம் ஆண்டுக்கான வட்டி வீதம் 20%, மூன்றாம் ஆண்டுக்கான வட்டி வீதம் 25% எடுத்து கூட்டுத்தொகை கண்டுபிடிக்கணும். கணக்கிலிருந்து அசல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 15,000 எடுத்து யோதிக்காங்க. வட்டி வீதங்கள் முறையே எடுத்து யோதிக்காங்க. காலங்கள் 3 ஆண்டுகள், அதை நீங்கள் குறிப்பிடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் தனித்தனியாகவே கொடுத்துட்டாங்க. இது மாதிரி ஆண்டுதோறும் வட்டி வீதங்கள் வெவ்வேறாக இருக்கும்போது அதுக்கான மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா A = P × 1 + A/100 × 1 + B/100 × 1 + C/100 அப்படின்னு எடுத்து யோதிக்கலாம். A என்பது முதலாம் ஆண்டு, B என்பது 2ஆம் ஆண்டு, C என்பது 3ஆம் ஆண்டுக்கான வட்டி வீதங்கள். Pயோட மதிப்பு 15,000 எடுத்து யோதிக்காங்க. 1 + Aக்கு பதிலாக முதலாம் ஆண்டு வட்டி வீதம் 15/100 இன்ட்டு 1 + Bக்கு பதிலாக 2ஆம் ஆண்டு 20/100 இன்ட்டு 1 + Cக்கு பதிலாக 25/100ன்னு எடுத்து யோதிக்காங்க. இந்த 15,000 அப்படியே இருக்கட்டும். இது எந்த அளவுக்கு சுருக்கலாம் பாருங்கள். இது ஒரு கலப்பு பின்னமாக இருக்குது, ஸோ தகா பின்னமாக மாற்றுவோம். 100 × 1 = 100, அது கூட 15 கூட்டினீங்களா 115/100. அடுத்து இதை எப்படி மாற்றலாம் பாருங்கள். 100 × 1 = 100, அது கூட 20 கூட்டினீங்களா 120/100. 100 × 1 = 100, அது கூட 25 கூட்டினீங்களா 125/100ன்னு கிடச்சிருக்கு. 2, 2, 4, 0 எப்படி அடிக்கலாம் பாருங்கள். மேலே இது ஒரு 3 0, இங்கே ஒரு 0, மொத்தம் 4 0 ஆச்சு. அடுத்தது 25 வாய்ப்பாடு கிடைக்கலாம் பாருங்கள். 25, 5, 25, 4, 4, 1, 4, 3. இப்போது மேலே என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். 15 இங்கே ஒரு 115 × 3, 5, 15. ஸோ இதோட பெருக்கல் பலன் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கும். இப்போ இதோட பெருக்கல் பலன் 25,875ன்னு கிடச்சிருக்கு. பட் கூட்டு வட்டி தான் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கூட்டு வட்டி CA = A - ஸோ A என்பது மொத்த தொகை, P என்பது அசல். மொத்த தொகைக்கான வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். 25,875 மைனஸ் அசல் 15,000. எனவே 25,875லேருந்து 15,000 கழிச்சோம்னாக்கா மொத்த வட்டி, அதாவது கூட்டு வட்டி என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 10,875ன்னு கிடச்சிருக்கு. எனவே இந்த கணக்கின்படி கூட்டு வட்டியானது ரூபாய் 10,875 ஆகும்.